Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to ranjanas sweet home. இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க கீழே இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, இன்னைக்கு நம்ம ராகி வச்சு மில்க் ஷேக் பண்ண போறோம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம கையிலேயே கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா திக்காயிடும். நம்ம கிண்ட இதை வந்து நீங்கள் அடுப்பில் போட்டுட்டு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா சீக்கிரமே கெட்டியாயிடும். இப்போ இது கூடவே நம்ம நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடர் எடுத்திருக்கேன். அதாவது 5 பாதாம் எடுத்து அதை நான் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. இப்போ வெயில் காலத்துக்கு வந்து காலையில் எதுவுமே சாப்பிட பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு நம்ம குடிச்சிட்டு போனோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக இருக்கும். சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா களி மாதிரி வந்துடும் ரெண்டும் சேர்ந்து. கொஞ்சோண்டு போட்டாலே போதும், உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும் ராகி. பாருங்க நல்லா கெட்டி ஆயிட்டு வருது. கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் நம்ம நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நல்லா சேர்த்துட்டு கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. பாலும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, பால் ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட அடிஷ்னலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கெட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கட்டி கரையாமல் இருந்தது அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு சும்மா லைட்டாக 1 சுற்று சுற்றுனீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா ஈவனாக வந்து நல்லா கலந்துடலாம். இது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் ஊற்றிருக்கோம். ஸோ நிறைய பொங்க விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த டைமில் நம்ம இனிப்புக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், ஹனி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பாதாம் பவுடர்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் வந்து எதுவுமே சாப்பிடவே பிடிக்காது நமக்கு. ஸோ காலையில் ஈஸியாக சீக்கிரமாக இதை செஞ்சு ஆளுக்கு 1 டம்ளர் குடிச்சிட்டு போனால் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். லன்ச் சாப்பிட்ட கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ராகி மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், ஆற வச்சும் குடிக்கலாம், கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சில்லுன்னும் குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. நம்ம ராகி மில்க் ஷேக் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட டெய்லி மார்னிங் வந்து இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.